வணக்கம் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நம்புகிறேன். முயற்சி திரிவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிக்கு வழிவகுக்கும். சரி பசங்களா, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, முக்கியமான தலைப்பு. அந்த தலைப்பு கீழே வரக்கூடிய கேள்விகளை எப்படி நம்ம மார்க் குறையாமல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க பசங்களா, வீடியோக்குள்ளே போகலாம். எழுத்து தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்புதல். இந்த தலைப்பிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு கேள்வி கேட்டுறாங்க. இது ரொம்ப ஈஸியான கணக்கு, ஆனால் நம்ம எல்லாருமே செய்யற ஒரு பெரிய மிஸ்டேக். ரொம்ப குழப்பமாக இருக்குது, லைனாக இருக்குது, ஏபிசிடி இது திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேள்வியை அதிகபட்சம் நம்மள தப்பு செய்துட்டு வந்துடுறோம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தப்பில்லாமல் எப்படி மார்க் எடுக்கிறது, இந்த தலைப்புலேருந்து கேள்வி வந்தாங்கிற ட்ரிக்ஸையும் அதற்கான வழிமுறையையும் நிறைய நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் கணக்குகளும் தான் தரேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த தலைப்புலேருந்து வரக்கூடிய கேள்விக்கு மார்க் குறையாமல் எப்படி நம்ம எடுக்கிறதுங்கிறத ட்ரிக்ஸையும் அதற்கான வழிமுறைகளையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பசங்களா, ஒவ்வொரு கேள்வியும் பார்க்கலாம். முதல் கேள்வி, இங்கே முதல்ல டேஸ் இருக்குது, அடுத்தது டேஸ் இருக்குது, அடுத்தது ஏ பிஏ டேஸ் டேஸ் ஏபி பிஏ அப்படி இருக்குது. எப்படி இருக்கு ஆன்சர் வரும், எப்படி போடலாம், என்ன பண்ணலாம், நாலு ஆப்ஷன் இருக்குது. இப்படி எடுத்த உடனே கேள்விக்கு நீங்கள் போகணீங்க அப்படின்னா உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க ஒரு வாழ்க்கைலாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் போகும். நமக்கு வரக்கூடிய அந்த எக்ஸாம் டைமுக்குள்ளே எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியாவும் மார்க் எடுக்கணும். ஒரு கொஸ்டின்லேயும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தால் நம்மளால் மார்க் எடுக்க முடியுமா? முடியாது. ஸோ இந்த கேள்வி, இந்த மாதிரி வடிவம் கொண்ட கேள்விகளை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக ஸ்பீடாக டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸை முதல்ல அதுக்கான வழிமுறைகளாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் இந்த கேள்வியில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்கல, எத்தனை எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வந்திருக்கு, அதுதான் முக்கியமே. சரி பசங்களா, இந்த கேள்வியில் 1வது கேள்வியில் ஏங்கிற ஒரு எழுத்தும் பிங்கிற ஒரு எழுத்தும் தான் திரும்ப திரும்ப வருது. அப்போ எத்தனை எழுத்து வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். சரி பசங்களா, ஃபஸ்ட் நம்ம எழுத்து எத்தனை எழுத்து வந்திருக்கு கேள்வியில்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, முதல்லையே டேஸ் வந்திருக்கா இல்லை எழுத்து வந்திருக்கான்னு பார்க்கணும். இன்னும் சொல்ல போனால், இந்த கேள்வியில் எத்தனை எழுத்து வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு, சரி பசங்களா, எத்தனை எழுத்து வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அங்கே 2 எழுத்து தான் ஏபி, அந்த 2 எழுத்து தான் வந்திருக்கு. அப்போ 2 எழுத்து தான் வந்திருக்கு அப்படின்னா, அந்த 2 எழுத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அமைப்பு உருவாகும், ஒரு தொடர் உருவாகும். அந்த அமைப்பு தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறபடியாக நாம் உருவாக்கணும். அப்படி உருவாக்கும்போது இந்த டேஸில் எந்த எழுத்துக்கள் வருதோ அந்த எழுத்துக்கள் எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் நமக்கான ஆன்சர். இவ்வளோதான் வழிமுறைகள். சரியா பசங்களா, ஸோ திரும்ப சொல்கிற அந்த வழிமுறையை, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேள்வி வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த கேள்வியில் எத்தனை எழுத்துக்கள் வந்திருக்கு, அதாவது ஏபி இந்த கேள்வியில் 2 எழுத்து தான் வந்திருக்கு. ஒரு சில கேள்விகளில் 3 எழுத்துகள் வரலாம், ஒரு சில கேள்வியில் 4 எழுத்துகள் வரலாம், ஒரு சில கேள்வியில் 5 எழுத்துகள் கூட வரலாம். ஸோ ஒரு கேள்வியில் எத்தனை எழுத்து வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும். அடுத்தது அந்த எழுத்துக்களில் முதல் எழுத்தை எடுத்து நமக்கு பிரதிடணும். அடுத்தது பிரதிடுறதுக்கப்புறம் ஒரு அமைப்பு உருவாகும், 2 எழுத்துகள் ஜோடியாகிற மாதிரி, 3 எழுத்துகள் ஜோடியாகிற மாதிரி, 4 எழுத்துகள் ஜோடியாகிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாகும். அந்த அமைப்பு கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி நாம் இந்த டேஸில் எழுத்துக்களை எழுதி இருக்கணும். 2 எழுத்து தான் வந்திருக்கு அப்படின்னா முதல்ல ஏ எழுதுவோம், அடுத்து பி எழுதுவோம் இல்லையா. அந்த மாதிரி எழுத்துக்களை எழுதி ஒரு அமைப்பை உருவாக்கணும். அந்த அமைப்பு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி வரணும். அப்படி வந்தால் டேஸில் இருக்கிற எழுத்துக்களை மட்டும் எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரி பசங்களா, சரி இதற்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்ல போகிறேன். அதை விட ரொம்ப குறுக்கு வழி இது. என்ன குறுக்கு வழி அப்படின்னா, ஒரு கேள்வியில் தொடக்கத்திலேயே டேஸ் இருக்கா அல்லது எழுத்திருக்கான்னு பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு இந்த கணக்கில் 1வது கணக்கில் தொடக்கத்திலேயே டேஸ் இருக்குது, டேஸுக்கு பக்கத்தில் திரும்ப டேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேள்வியில் எடுத்த உடனே 2 டேஸ் இருந்தாக்க அந்த 2 டேஸ் தான் அந்த கணக்குக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அந்த 2 டேஸ் மட்டும்தான் கணக்குக்கான அமைப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லைனாக்கா அந்த 2 டேஸும் சேர்ந்து அதுக்கடுத்த 2 எழுத்துக்களையும் சேர்த்து அமைப்பு உருவாக்கும், அதாவது 4 எழுத்தாக சேர்ந்து அமைப்பு உருவாக்கும். இல்லை எடுத்த உடனே ஒரு எழுத்து தான் இருக்குது, எழுத்துக்கு அப்புறம் ஒரு டேஸ் வருதுனாக்கா அந்த எழுத்தும் முதல் எழுத்தும் அந்த டேஸும் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எழுத்தும்
அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று எழுத்தும் சேர்ந்து இந்த தொடருக்கான அமைப்பை உருவாக்கும். சரியா பசங்களா? சரியா? சரி, அடுத்தது என்ன என்னவா இருக்கும்? அடுத்தது இந்த ட்ரிக்ஸில் அடுத்தது என்ன ஒரு விஷயமா இருக்குன்னா பாருங்களேன், எடுத்த உடனே டேஸ் இருக்கு, அடுத்தது எழுத்து இருக்கு, அதுக்கடுத்து எழுத்து இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் அது ஒரு அமைப்பை, அந்த மூன்று எழுத்தும் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கும். சரி பசங்களா? நல்லா பாருங்க, இங்க எடுத்த உடனே டேஸ் இருக்கு, அடுத்தது ரெண்டு எழுத்து இருக்கு, அடுத்து டேஸ் இருக்கு. அப்படின்னா இந்த மூன்று இல்லைன்னா நான்கு எழுத்துக்கள் சேர்ந்து இந்த கேள்விக்கான மொத்த அமைப்பையும் உருவாக்கும். சரி பசங்களா? சரி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குறுக்கோளி. நான் சொன்னது எடுத்த உடனே டேஸ் இருந்தாக்க அந்த டேஸுக்கு பக்கத்தில் இன்னொரு டேஸ் இருந்தா அந்த ரெண்டு டேஸும் சேர்ந்து அமைப்பை உருவாக்கும். அப்படி இல்லைனாக்க அதுக்கடுத்து கூடிய எழுத்து மூணு எழுத்தும் நாலு எழுத்தும் சேர்ந்து அமைப்பு உருவாக்கும். இது ஒரு குறுக்கு வழி. அடுத்து ரெண்டாவது குறுக்கு வழி என்ன சொன்னேன், எடுத்த உடனே ஒரு எழுத்து இருந்து அது பக்கத்தில் ஒரு டேஸ் இருந்து அது பக்கத்தில் ஒரு எழுத்து இருந்தால் இந்த மூன்றும் சேர்ந்து இந்த கேள்விக்கான அமைப்பு உருவாக்கும். அடுத்த குறுக்கு வழி என்ன சொன்னேன், எடுத்த உடனே டேஸ் இருக்கு, அப்புறம் ரெண்டு எழுத்து இருக்கு, அதுக்கு பிறகு ஒரு டேஸ் இருக்குனாக்க அந்த நாலும் சேர்ந்து ஒரு குறுக்கு வழி, அந்த நாலும் சேர்ந்து ஒரு ஆன்சர் உருவாக்கும். இதுதான் குறுக்கு வழி. இப்போ வாங்க ஒவ்வொரு கேள்வியும் எப்படி சிம்பிளாக நம்ம பார்க்கலான்றத பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த ஒன்றாவது கேள்வியில் இருக்கு, இதில் ரெண்டே ரெண்டு எழுத்து தான் இருக்குது இல்லையா? அந்த ரெண்டு எழுத்து என்னன்றது நம்ம எடுத்து எழுதிக்கணும். எக்ஸாம்பிள் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணலாம், அலோவ் பண்ணலாம். ஸோ கேட்டுக்குங்க, நீங்கள் பென்சில் பயன்படுத்தலாமான்னு கேட்டுட்டு பென்சிலில் இந்த கணக்கை மட்டும் பென்சில் போடுங்க. ரெண்டு எழுத்து தான் இருக்குது, ஏபி. சரி, இந்த ரெண்டு எழுத்தில் முதல் எழுத்துட்டு வந்து நாங்கள் பிரதிடுறேன், ஏ. புரியுதாச்சா? இப்போ முதல் எழுத்து பிரதிட்ட உடனே அடுத்த எழுத்து நாங்கள் இப்போ போடுறேன். இப்போது ஏபி அப்படிங்கிறது ஒரு அமைப்புன்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதே அமைப்பு ரெண்டு ரெண்டு எழுத்தாக கடைசி வரையும் வர்ற மாதிரி வருதா இல்லையான்னு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். ஏபி அமைப்பு, அடுத்தது ஏபி, நம்ம அமைச்ச அமைப்பு இங்கே அப்படியே வருது, ஏபி. அடுத்தது ஏபி, அடுத்தது இந்த இடத்துல எது வந்தால் நாம் இங்கே உருவாக்கின அமைப்பு வரும், பி. அப்போது ஏபி, ஏபி, அடுத்தது ஏபி, அடுத்தது இங்கே ஒரு டேஸ் காலியாக இருக்குது ஆனால் அது பக்கத்தில் பி இருக்குது. அப்போது இங்கே இந்த இடத்துல ஏ வந்தால் அந்த அமைப்பு வந்துருச்சு, ஏபி வந்துருச்சு அமைப்பு. சரி, அடுத்தது இங்கே பி ஏ இருக்குது, ஏ பக்கத்தில் டேஸ் இருக்குது. இங்கே நாம் இது வரைக்கும் அமைச்சிட்டு வந்த அமைப்பு இங்கே எது வந்தால் பி வந்தால் அமைப்பு வந்துடும், ஏபி. அடுத்து ஏபி. அப்போ ஒன்றாவது கேள்வியில் ஏபிங்கிற அமைப்பு ரிப்பீட் ஆகுது, திரும்ப 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 வருது, வரும்போது நமக்கு அந்த ஏஒயும் பியும் அந்த டேஸை சப்ஸ்டிட் பண்ணால் கரெக்டாக வருது. ஸோ ஏபி இந்த அமைப்பானது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது இந்த கணக்கில். அப்போ ஏபி, 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 ஏபி நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறது சரியா இருக்கா? சரி, இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், நாலு ஆப்ஷன் இருக்குது. எந்த ஆப்ஷன் இதுக்கான விடைன்னு பார்க்கணுனாக்கா எங்கே பாருங்கள், பார்த்துரு பசங்களா, முதல்ல ஏ இருக்கா, அடுத்து பி இருக்கா, இங்கே இருக்கிற நாலு ஆப்ஷன் எதுக்குனு பார்த்துருவோம், ஏ, ஏ, பி, பி, ஏ, பி, அவ்வளோதானே. சரி, இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் பசங்களா, எந்த ஆப்ஷன் இருக்குது, ஏ, பி, பி, ஏ, பி, எந்த ஆப்ஷன், வெரி குட், ஆப்ஷன் பி தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டுமா, ரொம்ப ஈஸி இல்லையா? சரி வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாமா. சரி, இங்கே பாருங்கள், ரெண்டாவது கேள்வியில் எம் இருக்குது, டேஸ், என், எம், டேஸ், என், அப்படியே போகும்போது இங்கே ஏ வருது, இங்கே என், ஏ. அப்போது இந்த ரெண்டாவது கேள்வியில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வந்திருக்கு, குட், மூன்று எழுத்துக்கள் வந்திருக்கு, எம்ன்ற ஒரு எழுத்து, அடுத்து என்ங்கிற ஒரு எழுத்து, அடுத்து ஏங்கிற ஒரு எழுத்து, இந்த மூன்று எழுத்துக்கள் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு உங்கள் சந்தேகம் வரலாம், சார் முதல் கேள்வியில் ஏ ஃபஸ்ட் எழுதுனீங்க அப்புறம் பி எழுதுனீங்க, ஆனால் இந்த கேள்வியில் ஏவை கொண்டு போய் மூணாவது எழுதிங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், டவுட் வரும், குட். ஆனால் கேள்வியினுடைய தொடக்கத்தில் எம் இருக்கிறதுனால நான் முதல் எழுத்தை எம் எழுதிட்டேன், கேள்வியினுடைய அடுத்த வருஷத்தில் என் வருது அதனால் நான் என் எழுதிக்கிட்டேன், அப்புறம் ஏ வருது அதனால் ஏ எழுதிக்கிறேன். நம்ம ஆன்சர் எழுதுனதுக்கப்புறம் மாறி மாறி கூட வரலாம். நம்ம இங்கே குறுக்கு வழியில் ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக கேள்வியில் எந்தெந்த எழுத்துக்கள் எத்தனாவது வருதோ அத்தனை மாதிரி எழுதிக்கிறேன். சரி பசங்களா? சரி வாங்க, இப்போது எம் ஏற்கனவே இருக்குது, எம்முக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னாக்க என்ன போடலாம், எம், என், என். ஒருவேளை இங்கே என் போட்டாக்க எம், என், என் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, எம், என், என் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருச்சு. சரி, இதே அமைப்பு கடைசி கணக்கினுடைய கடைசி வரையும் வரணும், ஆனால் எம், என், என் நம்ம அமைப்பு கடைசி வரையும் வந்தால் மட்டும்தான் நமக்கு விடை. சரிங்க, எம், என், என் போட்டோம், அடுத்தது இங்கே எம், இங்கே என் போட்டலாம் வச்சுங்க, எம், என், என் வந்துருச்சு, இங்கே எது போட்டாக்க எம், என், என் ஒரு நானுங்க ஏ வருதே. அப்போ நம்ம என்ன செய்யணும், உடனேக்க என்னுக்கு பதிலாக ஏவை எடுத்துக்கணும், இங்கே ஏ போடலாம். அப்போ எம், ஏ, என் அமைப்பு உருவாகுது, எம், ஏ, என் அமைப்பு உருவாகுது. இந்த எம் ஏ என்ங்கிற அமைப்பு இங்கேயும் வருதுன்னு பார்க்கணும், எம் ஏ என் வந்துருச்சு, இங்கே எம் ஏ என் இங்கேயும் எம் போடணும், எம் ஏ என், அடுத்து இங்கேயும் இந்த இடத்துல எம் போட்டுக்கலாம், ஏ வந்துருச்சு, என், அடுத்து இங்கே எம் ஏ என் இங்கேயும் போடலாம். இப்போது எம் ஏ என், எம் ஏ என், எம் ஏ என், எம் ஏ என், எம் ஏ என் அமைப்பு வந்துருச்சு.
இப்போ இதுக்கான விடை எழுதணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஏ எழுதணும், ரெண்டாவது ஏ எழுதணும், மூணாவது எம் எழுதிக்கிறோம், நாலாவது எம் எழுதிக்கிறோம், அஞ்சாவதுல என் எழுதிக்கிறோம், அடுத்தது என் எழுதிக்கிறோம். ஸோ இந்த விடை எந்த ஆப்ஷன் இருக்கு? ஏ ஏ எம் எம் என் என் எந்த ஆப்ஷன் இருக்குங்க? நாலு ஆப்ஷன்ல. வெரி குட், ஆப்ஷன் சியில் இருக்கு. சரி பசங்களா, சரி வாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாமா? மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியில் டி இருக்கு, யூ இருக்கு, ஆர் இருக்கு, எஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை எழுத்துல இருக்கு? டி இருக்கு, யூ இருக்கு, எஸ் இருக்கு, ஆர் இருக்கு. மொத்தம் எத்தனை எழுத்துல இருக்கு? மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த கணக்கில் வந்திருக்கு. அதே சமயத்தில் தொடக்கத்தில் வந்து ஒரு ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த கணக்கில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஏபிசிடிய ஏபிசிடியில் ஃபஸ்ட் எழுத்துங்க நம்ம பிரித்துட்டு போகலாமா? இங்கே டி போடுறோம், டிடியூ. இந்த டிடியூங்கிற அமைப்பு அடுத்த எழுத்துல வந்த பிறகு டி இங்கே ஆ டி வருது, அப்போ டியை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது இல்லையா? அப்புறம் யூ வருவோம், யூடியூ அப்படிங்கிற அமைப்பு அடுத்ததுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா யூஆர்டி வருது, வராது. அடுத்தது வருவோம் எஸ்ஸுக்கு வருவோம், எஸ்டியூ இங்கே வராது. அடுத்து ஆருக்கு வருவோம், இந்த ஆர் போடுவோம், ஆர் டியூ. அடுத்து ஆர்டியூ போட்டுக்கலாம், எஸ் போட்டு பார்க்கலாமா? ஆர்டியூக்கு அப்புறம் எஸ் போட்டு பார்க்கலாம், ஆர் டியூஎஸ். இது ஒரு அமைப்புன்னு வச்சுப்போம், இது ஒரு அமைப்பு ஆர் டியூஎஸ் அமைப்பு. அடுத்தது எல்லா இடத்துலையும் பூர்த்தி தான் பார்க்கணும், ஆர் டியூ ஒன்றுங்க இல்லையா? பாரு ஆர் டியூஎஸ் அமைப்பு அடுத்துலேயும் வரணும், ஆர் டியூஎஸ் அமைப்பு வந்துருச்சு. அடுத்தது ஆர் டியூஎஸ் இங்கே வந்துருச்சு அந்த அமைப்பு. அடுத்தது ஆர்டியூஎஸ் அப்படின்னா ஆர்டியூஎஸ் அமைப்பு நம்ம இந்த கணக்கான அமைப்பு உருவாக்கணும். அடுத்தது ஆர்டியூஎஸ் வந்துருச்சு, ஆர்டியூஎஸ் வந்துருச்சு, ஆர்டியூஎஸ் இதுவும் வந்துருச்சு. அப்போ விடை எழுதலாமா? ஃபஸ்ட்டில் இருக்குது ஆர் இருக்குது, அடுத்து எஸ் இருக்குது, அடுத்து யூ இருக்குது, அடுத்து ஆர், அடுத்து டி, அடுத்து எஸ். அப்படின்னா இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆர் எஸ் யூஆர் டிஎஸ் இது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது பார்த்தோம், உனக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஆர் எஸ் யூஆர் டிஎஸ் இல்லையா? இதுதான் இந்த தேவையான ஆன்சர். நாலாவது கேள்வி போகலாமா? நாலாவது கேள்வியில் ஸோ ஏ பி டேஷ் டேஷ் இதில் ரெண்டே ரெண்டு எழுது தான் இருக்குது, ஏபிங்க ரெண்டு எழுது தான் இருக்குது இல்லையா? ரெண்டே ரெண்டு எழுது தான் இருக்குது. இப்போ நம்ம ஏ போடுவோங்க, இங்கே ஏ போட்டோம் அப்படின்னா ஏ பி ஃபஸ்ட் எழுத்துனா இருக்குங்க, ஏ ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம் ஏபிஏ. ஸோ இந்த கேள்விக்கான ஒரு அமைப்பு இப்போ நம்ம உருவாக்கியிருக்கோம் ஏபிஏ. எப்போவுமே ஒன்று மட்டும் மறக்காமல் இருக்கணும் தம்பிங்களா. ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அமைப்பை உருவாக்குறோம் கணக்கினுடைய தொடக்கத்திலேயே. மூன்று எழுத்து இருக்கிற மாதிரி, இரண்டு எழுத்து இருக்கிற மாதிரியோ, இல்லை மூன்று எழுத்து இருக்கிற மாதிரியோ, இல்லை நான்கு எழுத்து இருக்கிற மாதிரியோ ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு அந்த கேள்வி முழுதும் வர்ற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த விடுபட்ட எழுத்துக்களை பிரதிட்டே இருக்கிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் பென்சிலில் பெட்டர் பயன்படுத்துங்க, எக்ஸாம்பிள் பென்சிலை யூஸ் பண்ணுங்கள் இந்த கேள்விக்கு மட்டும் அப்படின்றது நான். ஸோ ஏபிஏ அமைப்பு. அடுத்து இங்கே இந்த ஜோடி போடலாம், இந்த ஜோடிக்கு ஏபிஏ வந்துருச்சா? அடுத்து இந்த ஜோடி போடலாம், ஏபிஏ ஏபிஏ வந்துருச்சு அமைப்பு. கடைசி இருக்க ஜோடிக்கு ஏபிஏ. அப்போது ஏபிஏ 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 வந்துருச்சா? ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் ஏ எழுதிடுறோம், அடுத்து ஏ எழுதிடுறோம், அடுத்து பி எழுதுறோம், அடுத்து ஏ எழுதுறோம், அடுத்து ஏ எழுதுறோம். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் பியில் இருக்குது. இதை நம்ம போட்டுமா அடுத்துக்கு வரலாம். இந்த கேள்வியில் எம்மு அடுத்து என்னு, எம்மு என்னு இந்த ரெண்டு எழுத்து தான் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம இங்கே எடுத்த உடனே என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், ஏன்னா இங்கே என்ன ஃபஸ்ட் இருக்குது? என்னை பிரதிட்டோம் அப்படின்னா என் எம் எம். அடுத்து என்னுக்கு அப்புறம் இங்கே ஜோடி அமைப்பு பாரு, என் என் எம் எம் இது நாலும் சேர்ந்து ஒரு ஜோடியாக இருக்கா, என் என் எம் எம் இந்த அமைப்பு. அடுத்தது வந்து பார்க்கணும், இப்போ இங்கே என் இருக்குது, அப்போ என் என் எம் எம் அதே அமைப்பு வந்துருச்சா? சரி அடுத்து இங்கே வருவோம், என் என் என்ன வரணுங்க, எம் எம் வரணும் வந்துருச்சு. அடுத்து என் என் எம் எம் வந்துருச்சு. ஸோ என் என் எம் எம் என் என் எம் எம் என் என் எம் எம் என்என்எம்எம். அப்போது நமக்கு தேவையான ஆன்சர் என் என் எம் எம். எங்கே இருக்குது ஆன்சர், எங்கே இருக்குது ஆன்சர் இதுக்கு? குட், இங்கே இருக்குது. அப்போ அடுத்த கேள்வி போகலாமா? அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏ பி டி. அடுத்தது இங்கே என்ன எழுத்துனுக்கா, என் இருக்குது. மொத்தம் நான்கு எழுத்துக்கள், ஏ பி டி என் நான்கு எழுத்துக்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிரதிடுவோம் ஏ பி. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இங்கே இருக்க ஃபஸ்ட் எழுத்து பிரதிடுவோம், ஏ பிரதிடுவோம், ஏபிஏடி ஏபிஏடி. அடுத்தது அந்த மாதிரி இங்கே வருது அப்படின்னு பார்த்தோம், இங்கே வரல, எடுத்தோடனே ஏஏ தான் இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு எழுத்தும் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமே, ஏ. இங்கே பி போடுறோம், இங்கே பி போட்டால் அந்த மாதிரி எழுத்து இல்லை.
ஸோ இங்கே டி போடலாமாக்க, டிடி வந்து இங்கே டிடி எழுத்து இங்கே ஜோடியை வரல எங்கேயுமே. அடுத்து என்ன போட்டு பார்க்கலாம், என்ன போட்டோம் அப்படின்னாக்க ஏபி ஏடி என், இது ஐந்தும் சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி நம்ம உருவாக்கலாமா? இப்போ ஏபி ஏடி என், இங்கே இந்த எண்ணை இங்கே பாரு ஏபி ஏ, அப்போ இதுவரை சேர்க்கலாமா? இதுவரை சேர்த்துக்கலாம் ஒரு அமைப்பு, எனக்கு ஏபி ஸ்டார்ட் ஆகுது, ஏபி ஏடி என்ஏ, அப்போ எத்தனை எழுத்து வருது? ரெண்டு நாலு ஆறு எழுத்து சேர்ற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கலாம். இப்போ இங்கே ஏபி ஏ ஏபிஏ, அடுத்து இங்கே டி இருக்குது, டி பிரதிடுவோம், அடுத்து என்ஏ ஒரு அமைப்பு உருவாயிருச்சு. அடுத்து திரும்பி வருவோம், இங்கே ஏபிஏ ஏபிஏ டி என்ஏ அமைப்பு உருவாயிருச்சு. அடுத்து என்ன வரணும்? ஏ வரணும், ஏ வந்து திரும்பி போகும், ஏபிஏ அப்படியே போகும் இல்லையா? ஸோ இது வேணாம் இந்த இடத்துல. அப்போ பாருங்கள் ஏபி ஏடி என்ஏ, இது ஒரு அமைப்பு, இதே அமைப்பு இங்கேயும் வந்திருக்கு, ஏபி ஏடி என்ஏ. அடுத்தது ஏபி ஏடி என்ஏ அப்படி உருவாச்சா? ஸோ இந்த இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ என் டி ஏ, அடுத்து ஏ. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பார்க்க பார்த்தோம் அப்படின்னாக்க ஆப்ஷன் ஏவிலே இருக்குது, இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஏதாவது கிளிப்போலாமா? கொஸ்டின் நம்பர் செவன், எஸ்டி, இது ரெண்டு எழுதுதான் இங்கே இருக்குது இந்த கேள்வியில், எஸ் டி இரண்டு எழுது தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ஐ பிரதிடுவோம், எஸ்ஐ பிரதிடுவோம் அப்படின்னா எஸ்எஸ் டிடி. சரி, இந்த எஸ்எஸ்டிசி இந்த கணித அமைப்பு இங்கே வருதுன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரே எஸ் தான் இருக்குது, அப்போ இங்கே எஸ் போட்டால் வரல, அப்போ டி போட்டு பார்க்கலாமா? டி டிஎஸ்டி என்ன சொல்லலாம், டிஎஸ்டி ஒரு மேக்ஸ் அமைப்பு உருவாக்கலாம், கணித அமைப்பு டிஎஸ்டி. சரி, அடுத்து இங்கே வருவோம், இங்கே டி இருக்குது, இங்கே டி இருக்குது, சென்ட்ரல் எஸ் வருவோம், அப்போ நம்ம உருவாக்கின டிஎஸ்டி அப்படி ஒரு அமைப்பு இங்கே திரும்பி வந்துருச்சு, டிஎஸ்டிங்கிற அமைப்பு இங்கே வருவோம், டிஎஸ்டி இங்கேயும் போடலாம், டிஎஸ்டி இங்கேயும் ஒரு கணித அமைப்பு உருவாயிருச்சு, டிஎஸ்டி இங்கேயும் கணித அமைப்பு உருவாயிருச்சு. அப்போ நம்ம உருவாக்கின தொடக்கத்தில் உருவாக்குற ஒரு அமைப்பு கடைசி வரும் ஈஸியாக வந்துருச்சு இல்லையா? அப்படின்னா இந்த கேள்விக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டில் டி இருக்குது, அடுத்து எஸ் இருக்குது, அடுத்து எஸ் இருக்குது, டி இருக்குது. இது எங்கே இருக்குது? இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. எட்டாவது கேள்வி போலாமா? ஸோ கேள்வி நம்பர் எட்டு, ஏபிஏ, இதில் வந்து ரெண்டு எழுத்து தான், ஏ இருக்குது பி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் ஏ இருக்குது, அடுத்து டேஸு, அடுத்து பி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் மூன்று எழுத்துக்கள், முதல் மூன்று எழுத்துக்கள் தான் நான் ஆன்சராக ஒரு அமைப்பை உருவாக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முதல்ல எழுத்து இருந்து அப்புறம் டேஸ் இருந்து அப்புறம் ஒரு எழுத்து வந்தால் முதல் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கலாம், அல்லது நான்கு எழுத்துக்கள், மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து அமைப்பு உருவாக்கலாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. சரி, ஏ பிரதிட்டுறங்க, ஏங்க பிரதிட்டாக்க ஏஏபி, ஏஏபி இங்கே வந்துருச்சு, இங்கே ஏஏ வரணும்னா இங்கே ஒரு டேஸ் தான் இருக்குது, வராது, அப்போ பி போட்டுக்கலாம், ஏபிபி அமைப்பு உருவாயிருச்சு, ஏபிபி அமைப்பு உருவாயிருச்சு, ஏபிபி அமைப்பு உருவாயிருச்சு, ஏபிபி அமைப்பு உருவாயிருச்சு. அப்போது ஏபிபி அமைப்பு வருது, அடுத்து ஏபிபி அமைப்பு வந்துருச்சு, ஏபிபி அமைப்பு வந்துருச்சு, ஏபிபி அமைப்பு வந்துருச்சு. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் பிபி ஏபிபி, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது, டீல. அடுத்து கேள்வி போலாமா? ஸோ இங்கே டேஸ் ஓபி டேஸ் எம்ஓபி அப்படி டேஸ் இருக்குது. இங்கே மொத்தம் எத்தனை எழுத்துருக்கு அப்படின்னா எம் இருக்குது, என் இருக்குது, ஓ இருக்குது, பி இருக்குது, நாலு எழுத்துக்கள் இருக்குது. தொடக்கத்திலேயே டேஸ் இருந்து அடுத்து ரெண்டு எழுத்து வந்து அடுத்து டேஸ் வந்தால் இந்த நான்கு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா பசங்களா? முன்னாடி சொன்னோம். அப்படி இல்லைனா முதல் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து அமைப்பு உருவாக்கிறது வாய்ப்பு இருக்குது. எடுத்தவொடனே டேஸ் இருந்தால் அப்போ ரெண்டு எழுத்து இருந்தால் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து அமைப்பு உருவாக்கிறது வாய்ப்பு இருக்குது, இல்லை நான்கு எழுத்துக்கள் சேர்த்துக்கு அஞ்சு எழுத்துக்கள் சேர்த்து வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம மூணு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போவோம். தொடக்கத்தில் என்ன எழுத்துருக்கு? எம் இருக்குது, எம்மை போடுவோம், எம்ஓபி, எம்ஓபிங்கிறது அமைப்பு. அடுத்து பார்ப்போம், அப்படி பார்க்கும்போது எம்ஓபி இங்கே ஒரு டேஸ் காலியாக இருக்குது, இங்கே எம்ஓபி, அடுத்து என்ன போடுவோங்க? அப்போது எம்ஓபிஎன் ஒரு அமைப்பு உருவாகிருக்கு, அடுத்து எம்ஓபிஎன் இது ஒரு அமைப்பு உருவாகிருக்கு. அப்போது முதல்ல உருவாக்கின அமைப்பு இங்கேயும் வந்துருச்சு, எம்ஓபிஎன். அடுத்து இங்கே வருவோம், எம்ஓபிஎன் அமைப்பு உருவாயிருச்சு, எம்ஓபிஎன் அமைப்பு உருவாயிருச்சு. அப்போ தொடக்கத்தில் வந்து அமைப்பு எல்லாத்துக்கும் வந்துருச்சா? ஸோ இதுக்கான ஆன்சர் எம் என் பி எம் ஓஎன். இது எங்கே இருக்குது ஆன்சர்? இது எங்கே இருக்குது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா எந்த இடத்துல ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏவோட இருக்குது. குட், வாங்க அடுத்து கணக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம், இப்போது பத்தாவது கணக்கு பார்த்துடலாம். பத்தாவது கணக்கு நான் உங்களுக்கு போடுறேன், பிஏசி. அப்போ மூணு எழுத்துருக்கு, ஏபிசின்ற மூணு எழுத்துருக்கு, தொடக்கத்தில் ரெண்டு எழுத்து வந்து அடுத்து ஒரு எழுத்து காலியாக இருந்தாக்க நான்கு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை பிரதிடுறோம். இங்கே ஏ போட்டோம் அப்படின்னா பிஏஏசி அப்படி போட்டோம்னா அங்கே பிஏ ரெண்டு ஏ வரத்துக்கு பதிலாக ஒரு டேஸ் தான் இருக்குது. அப்போ ஏங்க போட முடியாது, பி போட்டு பார்க்கலாம். பி போட்டோம் அப்படின்னா பிஏபிசி ஒரு அமைப்பு உருவாயிருச்சு, பிஏபிசி ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி உருவாக்கலாம்.
இந்த பிஏ பிசிங்கிறது மற்ற இடத்துல ஒருத்தன் பார்த்துக்கலாம். இங்கே பி இருக்குது, ஏசி, அப்போ பிஏபிசி, பிஏபிசி வந்துருச்சு, அடுத்து பிஏபிசி வந்துருச்சு. அப்போது நமக்கு தேவையான ஆன்சர் பிஏசிசி. இந்த எங்கே இருக்குது? பிஏசிசி ஆப்ஷன் பியில் இருக்குது. சரி பசங்களா, ஸோ பத்து கணக்கில் நம்ம போட்டிருக்கோம். இந்த பத்து கணக்கில் சொல்லின விஷயங்கள், தொடக்கத்தில் நம்ம சொல்லின விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய பதினோராவது கணக்கில் தொடங்க, பதினொன்றில் தொடங்கி 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 கணக்குகள். ஸோ நான் வந்து இந்த ஒரு கணக்கு நான் அப்படி விட்டுட்டேன், இந்த கணக்குக்கெல்லாம் நான் ஆப்ஷன் எழுதலை. சரி பசங்களா, ஆப்ஷன் எழுதலை. ஏன் ஆப்ஷன் எழுதலைன்னாக்கா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க, இது என்ன தொடராக இருக்கும், எப்படி வரும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் சொல்லின எல்லா விஷயங்களும் மனசில் வச்சுக்கிட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது வீடியோவாக இருக்குது அப்படின்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை உங்களுடைய நோட்டில் எழுதி அதற்கான ஆன்சர் எழுதுங்க. சரி பசங்களா, ஒருவேளை உங்களுக்கு டைம் கிடைச்சா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரி பசங்களா, சரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதுமையான தலைப்பில் ஒரு சூப்பரான ஒரு பாகத்தை பற்றி கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் புதிய தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸோ சின்ன சேனலுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பசங்களா.